தல 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 தூக்கலாம் காடோட பக்கம் மாதிரி இருக்கு சின்ன வயசுல உன்ன பார்த்த வளத என் வீட்டுல பெரிய போட்டோ வச்சுக்கிறதல்ல கால ஏத்த உடனே காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னு திருப்பவே முடியாது, பஸ்ஸால் திரும்ப முடியாது. ஒரே டர்னு, இப்போ 10வது டர்னுன்னு ஒரு டர்ன் வரும், அந்த டர்னில் வந்து நம்மளால் திருப்பவே முடியாது. அந்த டர்னை தான் இந்த வாட்டி இப்போ திருப்பி காட்ட போகிறோம். அந்த டர்னில் எப்படி இருக்குன்னா ரோடு குதி சரியாக போட மாட்டு வச்சுருக்கானுங்க. இதனால தான் அந்த டர்னை மடக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டர்னை எப்படியாச்சும் மடக்கணும் அப்படின்னு நான் எவ்வளோ மேட்ச் தோத்தேன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்க. நீங்கள் எப்படியும் 62 மேட்ச் பக்கம் நான் தோற்றுருப்பேன். அவ்வளோ மேட்ச் தோற்று ஒரே ஒரு வாட்டி மடக்கினேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த இன்னொரு வாட்டி இந்த மேட்ச்சில் நான் திருப்பியும் பாருங்களேன். இதை வச்சு நீங்கள் திருப்பிங்க. இந்த மேப்பு லிங்க் என்ன, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ஆயன் அமைச்சுட்டிங்கன்னா போதும். ஆயன் அமைச்சுட்டு மேப் லிங்க் ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவேன். அந்த டாக்குமெண்ட் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இஜெட் டச் வருவார். அந்த மேப் மூலயமா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஃபைலு அது கொலியில்ஸ்னு வந்திருக்கும். அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுமா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கட் பண்ணிவிட்டு போயிட்டு உங்கள் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு பஸ் பேஸ்ன்னு இருக்கும். அந்த பஸ் பேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பஸ் பேஸில் மோட்ஸ்ன்னு இருக்கும். அந்த மூட்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சது கைஸ். இது மேப் வந்து அப்புறம் கேம்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு டர்ன் மடக்கி பயங்கரமாக ப்ளே பண்ணலாம். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 டர்ன் இருக்கும். அந்த 42 டர்னில் எல்லா டர்னுமே அசால்ட்டாக தாண்டிடலாம். பட் ஆனால் ஒரே ஒரு டர்ன் மட்டும் தாண்டவே முடியாது, அதான் 10வது டர்னு. அந்த டர்னை வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த டர்னை மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டர்னை அசால்ட்டாக மடக்கி அப்போ காட்டுற மாதிரிங்க. ஆனால் நான் இது நிறைய வாட்டி தோற்று ப்ளே பண்ணனால எனக்கு வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் இப்போ நிறைய இதை அடிப்பட்டால் தான் கற்றுக்க முடியும். அதனால தான் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அந்த மேப்பு அந்த டர்னு வளைச்சாகணும். பஸ் மூலிமா தான் வளைச்சாகணுட்டு வளைச்சிட்டு இருந்தேன். இந்த பஸ்ஸு ஏன்டா போல் வேகமாக ஓட்டிகிட்டு கிடக்கிறா, எங்கே இடிச்சுட்டு கிடக்கிறா அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சேன். அந்த ஸ்டேரிங் வேறு திருப்ப முடில. அதே இடத்துல ஸ்டேரிங் வளைக்க வளைக்க அந்த இடம் தேஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வளைச்சா வளைய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டர்ன் வரப்போகுது. அந்த டர்னு இந்த டர்னு பார்த்தீங்கன்னா 11வது டர்னு நினைக்கிறேன். இந்த டர்னில் வந்துட்டு இந்த டர்னே கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. புதுசாக மடக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டர்னே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே பழக பழக சரியாக போயிடும். அப்படியே பார்க்க வியூலாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த மேப்பு வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போகிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லைக்கை தட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க, லைக்கை தட்டுவிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த டர்னு தான் கேஷ், இந்த டர்னு தான். இந்த டர்னு மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதிலே பாருங்களேன், நான் 3வது கேமராவில் வச்சு அப்படியே கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சாக நான் ஊற்றுவேன். அப்படினா தான் கரெக்டாக மடக்க முடியும். நல்லா ஏறி மடக்கணும், அப்படினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வளைச்சிக்கிட்டேன். ஏன்னா லெஃப்ட் சைட்லேயும் கம்பெல்லாம் வச்சுருக்கிறானுங்க. லைட்டாக முன்னாடி போயிட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் கொடுக்கும். அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை ரேஸ் கொடுக்கும். அது மூலிமா நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அழகாக ரிபேஸ் எடுத்து நீங்கள் அழகாக வண்டி மடக்கலாம். இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆமாம், முன்னாடி பின்னாடியும் அசால்ட்டாக ரேஸ் கொடுத்து நீங்கள் கியர் மட்டும் மாற்றிக்கலாம். ரிபேஸ் கியர், ஃப்ரண்ட் கியர்னு மாற்றி அசால்ட்டாக உள்ளே மடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துலலாம் பள்ளம், அந்த இடத்துலலாம் மாட்டினுச்சு பின்னாடியே போகாத வண்டி. அப்படி இருந்தும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக மடக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடு சிமெண்ட் கட்டால் இந்த டர்ன் வேறு கொஞ்சம் டே கிராக்கி பிடிச்ச டர்னாக இருக்க மாட்டேங்குது. இந்த டர்னில் மடக்கிறதுக்கு நான் எவ்வளோ வாட்டி கஷ்டப்பட்டுருந்தீங்களா. இப்போ இருந்துட்டு அசால்ட்டாக போச்சு இந்த டர்னு. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறி எப்படி அழகாக மடக்கிறேன்னு பண்ணிட்டு பாருங்கள். எங்கே பாருங்களே எப்படி இருக்குது பாருங்கள் டர்னு. டர்னு பார்க்க தான் உங்களுக்கு அப்படி இருக்கும், மடைக்கலாம்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணல தான் தெரியும் இது இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு. ஆனால் எங்கள் ஊர்லேயே சொன்னாங்க நாளாக மடைக்கிறோம் கீழாக மடைக்கிறோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ன வரைக்கும் யாருமே மடக்கலை எங்கள் ஊர் சைடு. நான் தான் மடக்கி கொடுத்துட்ருக்கேன். நான் அந்தளவுக்கு பயங்கரமாக அப்ளை பண்ணுறது டர்னு தான். அந்த டர்னு வந்துட்டு நீங்கள் அந்த ரோடு ஒழுங்காக போடாமல் இருக்காங்க. இப்போ பாருங்கள் இறங்கி காட்டுற மாதிரிங்க, எந்த இடத்துல ரோடு ஒழுங்காக போடல. அந்த ரோடு ஒழுங்காக போடாதனால தான் பின்னாடி வீடு மாட்டிக்குது. அந்த மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குதா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. மாப்பிள்ள வண்டி கொஞ்சம் ஓரமாக அனுப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவனுக்கு என்னமோ அவசரம் மாட்டேங்குது. ஏ இதுதான் வண்டி ஓரமாக பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிட்டு நிப்பாட்டிடலாம்னு பார்த்தேன். ஆமாம், மூவ் பண்ணிட்டு என்ன ஓரமாக நிப்பாட்டினோம்னா அவங்க பாட்டில் போவாங்க. இல்லை சரி டர்னில் வந்து எதுக்கு வசதி நிப்பாட்டிக்கிட்டு நான் வந்து ஓரமாக நிப்பாட்டி அந்த டர்னை பார்க்க போனேன். ஆமாம், அந்த ரோடு ஒழுங்காக போடாத இடத்த கொஞ்சம் ஃபோட்டோ
பிடிச்சி மேலிடத்துக்கு அமிச்சுட்டாங்க, கரெக்டாக ரோடு போடுவாங்கட்டு ஃபோட்டோ பிடிக்கலான்னு போனேன் கைஸ். இங்கே பாருங்க வியூலாம் அப்படி பயங்கரமாக இருக்குது. இந்த டர்னை தான் இப்போ மடக்கணும். இந்த டர்னுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த இதில் பஸ்ஸு மடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நம்ம எப்படி அசால்ட்டாக மடக்கி காமிச்சாச்சு. நீங்கள் வேணுமா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த டர்னு ஈஸியாக கஷ்டமான உங்களுக்கு தெரிஞ்சு இந்த டர்னு தான் கைஸ். இங்கே பாருங்கள் ரோடு மேடும் பள்ளமாக தெரியுதுங்களா? எனக்கு பக்கம் ஹை குவாலிட்டியாக தெரியும். யூடியூப்பில் தெரியும் ஹை குவாலிட்டின்னு மாற்றி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் தெரியும். ஏன்னா நீங்கள் நார்மல் குவாலிட்டியில் வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படியே தான் தெரியும். இதில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன் கைஸ். நம்ம பஸ்ஸு பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த வியூ மலை, இந்த மலையிலேயும் நம்ம அசால்ட்டாக இருக்குது. ரோடே பாருங்கள் பல பல பலன்னு செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பஸ்ஸு அந்த டர்னில் மறக்காமல் இருக்க முடியாது. எப்படி மடக்கிருக்கும் பார்த்தீங்களா? இந்த இதுக்காகவே ஒரு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ரெண்டாயிரம் வயசு இந்த டர்னு மறைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேறு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை நிறைய வாட்டி தோப்பிங்க தான், தோற்று மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான், உங்களால் ட்ரை பண்ணால் மட்டும்தான் மடக்க முடியும். இல்லைனா வேறு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் ஒன் டே இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் கற்றுக்கணும், வேறு அவசியமே இல்லை. இல்லைனா நான் இப்போ சொன்ன மாதிரி நான் இப்போ மடக்கின மாதிரி அசால்ட்டாக பார்த்து மடக்கிங்க. அப்படி மடக்கினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டர்ன்லாம் மடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சரி விடுங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். டட்டா பேசி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கிறேன். மார்னிங் எப்படி மேப் அப்லோட் பண்ணுறது ஒரு தெளிவான ஒரு வீடியோவில் வரேன். டட்டா பேபி.